ரிவ்யூ ரிவ்யூராஜாவில் நான் போய் டக்குன்னு பார்த்த படம் என்னென்னா வந்து ஒரு முகத்திரை காலையில் தான் ஒரு படம் பார்த்தமே கொஞ்சம் அப்படியே வீக்காக இருக்குமே சரி இன்னொரு படம் பார்த்தோன்னா நம்ம செம்ம என்ஜாய் ஆகும்னு பார்த்தோன்னா எதுக்கு இப்படி மூச்சு முடிச்சுவாங்கன்னா அது வந்து ஒரு சைக்கோ த்ரில்லரான ஒரு படம் அந்த படம் பார்த்துட்டு வெளியே வரும்போது நம்ம ஆடியன்ஸ் மட்டும் தான் சைக்கோ ஆயிடுவாங்க கடைசியில் அது ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த படத்தோட கதை அந்த படத்தோட கதை என்னடா இந்த படம் நான் போய் பார்த்த காரணம் ஒன்னே ஒன்று ரஹ்மான் சார் அவர் வந்து இந்த துருவங்கள் பதினாறு படம் பண்ணார் அந்த படத்தில் வந்து பார்த்தோன்னா செம்ம ஆக்டிங்காக இருந்துச்சு சூப்பராக இருந்த ரீசன்ட் டேஸில் பார்த்தோன்னே அவரோட ஒரு நம்பிக்கையில் தான் அந்த படமே பார்த்தேன் அப்படி என்ன இந்த படத்தில் இருக்குன்னு பார்த்தோன்னா அந்த படத்தோட கதை ஒரு ஹீரோ இருப்பார் ஒரு ஹீரோயின் இருப்பாங்க ஒரு புது ஹீரோ ஹீரோயின் இருப்பாங்க ஹீரோ வந்து லவ் பண்ணுவார் ஹீரோயினை ஹீரோயினுக்கு வந்து என்னன்னா கொஞ்சம் விட்டு போகிற ஒரு பழக்கம் இருக்கும் விட்டு போயிடுவாங்க அது ஏன் விட்டு போனாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும் இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா இந்த ரஹ்மான் சார் இருக்கார் இல்லையா அவரோட ரோலுக்காக தான் நான் போனேன் அதை பார்க்கணுன்னு அவர் ரோல் என்ன ரோல்னு பார்த்தோன்னா ஒரு ஒரு சைக்கார்டிஸ்டாக இருப்பார் ஒருத்தர் ஏதாவது ஒரு குழப்போன்னு போனீங்கன்னா தீர்வு பண்ணிடுவார் ஆனால் அந்த படம் பார்க்கும்போது ஒரு கேரக்டர் பார்த்துட்டு நமக்கு தான் தெரியும் குழப்போன்னு போனோம்னா குழப்பி பைத்தியக்காரனாக தான் வெளியே வருவாங்க அந்த மாதிரி தான் இருந்துச்சு ஸோ அவரும் சைக்கார்டிஸ்டாக இருப்பார் அவர் வந்து ஒரு சின்ன ஒரு வயசு அவர் வந்து கொஞ்சம் ஏஜிட் இல்லையா அவரோட அவரோட கொஞ்சம் சின்ன பொண்ணு மேல ஒரு லவ் வந்துடும் ஒரு காதல் வந்துடும் இனம் புரியாத காதல் வந்துடும் அந்த பொண்ணிட்ட சொல்லாம கொல்லாம இருப்பார் இருப்பாரு கடைசியில இவரோட லவ் சக்சஸ் ஆச்சா ஒரு பக்கம் ஹீரோயின் சக்தி லவ் ஆச்சா அப்படின்னா அந்த படத்தோட கதை எப்படின்னா சைக்காரிஸ்ட் தில்லர் அப்படிங்கிற ஒன்று என்னென்னா ஒரு சைக்கோவாக இருப்பாங்க இப்போது யாராவது சைக்கோவாக போனோம்னா ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க அதெல்லாம் ஓகே படத்தில் பல படத்தில் பார்த்துருப்போம் இந்த படத்தில் பார்க்கும்போது எப்படியாவது ஒரு சைக்கார்டிஸ்டாக இவர் ஆக்ட் பண்ணுவார்ன்னு பார்த்தோம்னா இல்லை இவர் ஆகட்டும் இவர் இவரோட ஹேபிட் ஆகட்டும் இவர் ஃபஸ்ட்டில் வந்து கடைசியில் வர வரைக்கும் வந்து இவரை புரிஞ்சிக்கவே முடியாது இவரை வந்து புரிஞ்சிக்கிறக்கே நம்ம சைக்கார்டிஸ்ட்டு போய் அவரை கற்றுக்கிட்டதுக்கப்புறம் படம் பார்க்கணும் போல் தெரியுது இந்த படத்தில் அவரை விட இந்த படத்தோட டேரக்டர் தான் ஒரு பெரிய ப்ளாஸ் ஏன்னா இந்த மாதிரி ஒரு கஷ்டமான ஒரு ரோல் ஒரு புரியாத மாதிரியே இருக்கும் கடைசி வரைக்கும் அவர் என்ன பண்ணுறாரு எது காசைப்படுறாரு எது மேலே அவர் பிரியம் வச்சிருக்காரு என்ன நோக்கி போகிறாரு அவர் அப்படின்றது எதுவுமே தெரியாது ஆனால் அந்த ஒரு கேரக்டரை செதுக்கி வச்சதுக்கு அந்த படத்தோட டேரக்டருக்கு ஹெட்ஸ் ஆஃப் அதையும் தாண்டி இந்த படத்தில் ப்ளஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா சினிமாட்டோகிராஃபி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பட் லாஸ்ட்லலாம் கொஞ்சம் கிளைமேக்ஸ் அப்பெல்லாம் அந்த க்ரீன் மேட்லாம் தெரிஞ்சு அவங்க அந்த மேலேருந்து குதிக்கும் போதுலாம் தெரிஞ்சு மற்றபடி இந்த படத்துக்கு மியூசிக் கேட்டோம்னா வந்து ஓகே இந்த படத்துக்கு தேவையான மியூசிக் கொடுத்துருக்காங்க அடுத்து இந்த படத்துக்கு ஒரு பெரிய பிரச்சனை ரஹ்மான் சார் ஏன்னா அவரை நம்பி தான் நான் போய் படம் பார்த்தேன் ஆனால் கடைசியாக அதுவே ஒரு பெரிய ஏமாற்றமாக இருந்துச்சு ஆனால் ஒரு நல்ல ஒரு ரோல் பண்ணிகிட்டு இருக்காரு நல்ல ஒரு பேர் வந்துகிட்டே இருக்குது அப்போது டைமில் வந்து இந்த மாதிரி ஒரு ரோல் பண்ணும்போது கொஞ்சம் லைட்டாக எனக்கே கொஞ்சம் ஜர்க் வாங்குச்சு ஏன்னா அந்த படம் பார்த்துட்டு நீங்கள் வெளியே வரும்போது எது பண்ணலாம் எது தப்பு இப்போ வந்து வயசு பெரிய ஒருத்தர் இருக்கார் சின்ன பொண்ணு மேலே லவ் பண்ணலாமா லவ் வேணாமா அது என்ன காரணம் என்ன இருக்கும் நம்ம ரஹ்மான் சாருக்கு என்ன காரணம் ஈர்ப்பு வந்துச்சு அந்த பொண்ணு மேலே அப்படின்ற மாதிரி பல டிஸ்ட்டுக்கு பதிலே தெரியாது கடைசியில் வந்து ஒரு பெரிய டிஸ்டோட படத்தை முடிச்சுடுவாங்க எப்பயுமே வந்து ஒரு படம் வந்து ஒரு சீக்வன்ஸ் வச்சுருக்கோம் ஒரு த்ரில்லர் இருக்குது ஒரு சொல்ல போகிறோம்னா வந்து ஆடியன்ஸுக்கு புரிஞ்சிடணும் அப்போ தான் வந்து அந்த படம் ஆகும் இப்போ வந்து யாருக்குமே புரியாமல் கடைசி வரைக்கும் டேரக்டர் மட்டும் புரிஞ்சுன்னா இது யார் கிட் அப்படின்றது பெரிய சந்தேகம் தான் அப்படி வந்து அந்த படத்தை போய் நான் ரிவியூ பண்ணணுன்றக்காக இந்த படத்தை பார்த்துட்டேன் நீங்கள் பார்க்கணுன்னா ஃபேமிலியோ போய் படம் பாருங்கள் இந்த படம் கண்டிப்பாக புரியும்னு நம்புறேன் ஏன்னா எனக்கும் லேட்டாக புரிஞ்சு அதனால் உங்களுக்கும் புரியும் ஸோ ஆஸ் யூஷுவல் தான் இப்போ நான் கிளம்பிக்கிறேன் நீங்கள் என்ன பண்ணணும்னா சைடு லைக் இருக்கும் பண்ணிடுங்க கீழே கமெண்ட் இருக்கும் மறக்காமல் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் இந்த என்னோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஓகே நன்றி